அறிவார்ந்த தமிழர்களே, அன்பான வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக மலர வேண்டும் என்று எல்லாம் வல்ல பேராற்றலை வணங்கி இந்த இலக்கிய காலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவருக்கு மதிப்பு எதனால் கூடும் என்று சொன்னால் அவர் செய்யக்கூடிய செயல்களால் தான். ஒருவர் செய்யக்கூடிய வேலையை ஒருவர் செய்தால் அது பெருமையுடையது. ஆனால் இருவர் செய்யக்கூடிய வேலையை ஒருவர் செய்தால் அது மிகவும் பெருமையுடையது தானே. ஒரு கார் ஓட்டுநர் இருக்கிறார். அவர் கார் ஓட்டவும் தெரியும், மற்றும் அவருக்கு மற்ற வேலைகளான அந்த காரை சரி செய்யவும் தெரியும் என்று சொன்னால் அவர் மிகவும் பெருமையுடையவராகிறார். அதுபோல் ஒரு வீட்டிற்கு செய்யக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி கோலம் போடுவதோடு பாத்திரம் துலக்குவதையும் செய்து மற்ற தையல் வேலையும் செய்வாள், அந்த அலுவலக வேலையும் எடுத்து செய்வாள் என்று சொன்னால் அவள் எவ்வளவு பெருமையுடையவளாக ஆகிவிடுகிறாள். அதுபோலத்தான் ஒவ்வொருவரும் ஒரு வேலைக்கு செல்கிறார். நீ என்ன செய்வாய் என்று சொன்னால், நான் நன்றாக என்னுடைய கையெழுத்து மிக அழகாக இருக்கும், அலுவலக கடிதமும் என்னால் எழுத முடியும் என்று சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் கணினியை இயக்க தெரியுமா என்று கேட்டால் அதுவும் தெரியும் என்று சொன்னால் அவர் கூடுதல் பலமாகி விடுகிறது. அது மட்டுமல்லாமல் பல வேலைகள் தெரிந்தக்கூடிய அந்த பெண்மணியைத்தான் வேலைக்கு எடுப்பார்கள். அப்படித்தான் ஒவ்வொரு நிலையிலும் ஒருவர் பணிக்கு செல்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு தகுதி அவரிடம் கூடுதலாக இருக்கிறதோ அதை பொறுத்து அவருடைய மதிப்பு கூடிக்கொண்டே செல்லும். அப்படி நாம் அலுவலகத்தில்தான் என்று இல்லை, வீட்டில் பழகக்கூடிய உறவுகளையும் நாம் சிந்தித்து பார்க்கலாம். அப்படி பெருமையுடைய ஒரு பெண்மணியை பற்றித்தான் மிக அழகாக இந்த பாடலில் ஔவையார் எடுத்து காட்டுகிறார். தந்தை எத்தகைய பெருமையுடையவர் என்று சொன்னால் தான் கல்வி அறிவை நாம் பெறுகிறோம். தந்தை இல்லை என்று சொன்னால் கல்வி அறிவை பெறுவது மிகவும் கடினம். அதுபோல் நல்ல உணவை எதனால் பெறுகிறோம் என்று சொன்னால், யாரால் பெறுகிறோம் என்று சொன்னால் தாயால் பெறுகிறோம். தாய் போய்விட்டால் அறுசுவையும் போய்விடும், தந்தை போய்விட்டால் நல்ல கல்வி போய்விடும், குழந்தை போய்விட்டால் செல்வமெல்லாம் போய்விடும், நல்ல மகிழ்ச்சியான வாழ்வு உறவில்லாவிட்டால் போய்விடும், நல்ல உடன்பிறப்பு போய்விட்டால் நம்முடைய வலிமை போய்விடும். இவை எல்லாவற்றையும் ஒழுங்கே பெற்றிருப்பவள்தான் மனைவி. அந்த மனைவியின் பெருமையைத்தான் இந்த பாடலில் மிக அழகாக எடுத்து காட்டுகிறாள். அவள் தாயாகவும் இருக்கிறாள், தந்தையாகவும் இருக்கிறாள், குழந்தையாகவும் இருக்கிறாள், நல்ல உறவாகவும் இருக்கிறாள், உடன்பிறப்பாகவும் இருக்கிறாள். இப்படி எல்லோரும் செய்யக்கூடிய செயலை ஒருங்கே செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பவள்தான் மனைவி. அவளுடைய பெருமையை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடலில் மிக அழகாக எடுத்து காட்டுகிறார். தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், ஆய வாழ்வு உற்றோரோடும் போம், உடன்பிறப்பால் தோல்வலி போம், பொற்றொலியோடு எவையும் போம். அந்த மனைவியோடு இவை அனைத்துமே சென்றுவிடும். அதனால் மனைவி எத்தகைய பெருமையுடையவள் என்பதை மிக அழகாக இந்த பாடலில் எடுத்து காட்டுவார். மனைவி என்று சொன்னாலே மனையின் தலைவிதான் மனைவி என்று ஆவதை நாம் பார்த்திருக்கிறோம். நம்முடைய அந்த சொல் அதை எடுத்து காட்டுகிறது. இல்லால் என்று சொன்னால் இல்லத்தை ஆள்பவள் என்று பொருள். அதற்கு எதிர் சொல்லாக இல்லான் என்று ஒரு சொல் இல்லை. இல்லான் என்று சொன்னால் அவன் எதுவும் இல்லாதவன் என்ற பொருளைத்தான் குறிக்கும். ஆங்கிலத்தில் கூட சொல்வார்கள், ஃபீமேல் என்று சொன்னால் அதற்குள் ஒரு மேல் அடக்கமாகி விடுகிறான். அதுபோல உமன் என்று சொன்னால் அதற்குள் மென் அடங்கி விடுகிறான் என்று சொல்வார். ஏனென்று கேட்டால் அந்த பெண்ணுக்குள் ஒரு ஆண் அடங்கிவிடக்கூடிய ஒரு நிலையைத்தான் இந்த இடத்தில் நாம் சிந்தித்து பார்க்கலாம். அதுபோலத்தான் மனைவியின் பெருமையால் கணவனின் பெருமை கூடுகிறது. அதை உணர்ந்து கொண்டு மனைவியை மதித்து அவளுக்குரிய உரிமையை கொடுத்து வாழ்வதில்தான் வாழ்க்கையின் பெருமை அமைகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஏனென்று கேட்டால் நீண்ட காலம் வாழ்வது மனைவியுடன் தான் என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை இனிமையாக அமையும். எனவே மனைவி பெண்களை மதித்து வாழ்வோம். அவர்கள் கூறிய சொற்களை எடுத்துக்கொண்டு அதையும்
ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு நாம் எவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை இனிமையாக அமையும், மற்றவர்களும் இனிமையாக எண்ணக்கூடிய அளவிற்கு நாம் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.